Hi viewers, welcome to Mrs Siddi Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெண்டைக்காய் பொரியல் வளவளப்பு இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. முதல்ல pan வெச்சிட்டு 2 ஸ்பூன் ஆயில், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ஒரு 1/2 kg வெண்டைக்காயை பாருங்க இந்த மீடியம் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப சிறுசாவும் கட் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆயில ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது கட் பண்றப்பவே வந்துட்டு நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிளகாய்த்தூள் போடல, உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த காரமே போதுமானது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிலர்லாம் வந்துட்டு வெண்டைக்காய் சமைக்கிறப்போ 2-3 பாத்திரம் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், நான் இதே பாத்திரத்திலே தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் இப்படி ஒட்டலைன்னு பாருங்கள். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி இதை மூடி போட்டு சமைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பார்த்தீங்களா, ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது, சீக்கிரம் சமைக்கக்கூடியது. உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் Subscribe my channel.